பிள்ளைட இஷ்டத்துக்கு சில விஷயங்களை நாங்கள் இறங்கி போகிறோம். பிள்ளை சொல்கிறான் கேப் கட் வெட்டணுமாங்க. பிள்ளை சொல்கிறான் எனக்கு தலைவா டிஷர்ட் வேண்டி தாங்கம்மா, எனக்கு இந்த டிசைன் இல்லை, நம்மள கண்ட்ரோலுக்கு வரும். அப்படி இல்லைம்மா, அது ஹராம், இது பாவம், இப்படி போடக்கூடாது. இப்போவே கரண்டை காலுக்கு மேலே ட்ரௌசரை தைச்சு போடுங்க, கரண்டை காலுக்குள்ள போடுறது தான் அவனுக்கு அருவறுப்பாரி. இப்போவே சின்ன வயசுலேயே கரண்டை காலுக்கு மேலே போட்டு பாருங்கள், மர கரண்டை காலுக்கு கீழே போகிறதா ஹராம் மகன், அது தப்பு. நம்ம சொல்லாது அது பெஷன் இல்லையே, நாகரிகம் இல்லையே. நம்ம நினைக்கிறோம் நாகரிகம் இல்லைன்ட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்டா, நம்ம நாகரிகம் இல்லைன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் உலகத்தில் அறிவாளர்கள் மட்டத்தில் எது நாகரிகம்? ஊத்தை இல்லாமல் ஒருத்தன் உடுத்தா தான் நாகரிகம். நீங்கள் யூரோப்புகளை போய் வெள்ளக்காரன் தான் நமக்கு முன்மாதிரி. இந்த நாகரிகம் ஃபேஷன் மாடர்னிசம் என்று பேசுகிறவன் எங்கேருந்து வாரான்? வெள்ளக்கார நாகரிகம் தான் எடுக்கிறான். சிலாக்கள் அந்த வெளிநாடுகளுக்கு போகல, வெள்ளக்காரன் நாடுகளுக்கு போகல, அப்படி சூட் அடிச்சு ஷர்ட் போட்டு அப்படி கோட் போட்டு டை காட்டி அப்படியே போவாங்க. அவனுக்கு சிரிப்பாரி. அவன் ஏன் கோட் போடுற தெரியுமா? அந்த நாட்டில் கோட் போட வேண்டிய அவசியம் இருக்குது, அங்கே அவ்வளோ கூல். டையை கட்டுற இந்த குளர் கழுத்தை தான் கடுமையாக கூல் தாக்கும். நான் யூரோப் நாடுகள் அஞ்சு ஆறு நாட்டுக்கு போயிருக்கிறேன். நான் அங்கே போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த குளர் பட்டனை பூட்டி கழுத்துக்கு டை போட்டு தான் ஆகணும், ஒரு சாலுவை எடுத்து போடணும். இந்த தொண்டையை தான் கூல் கடுமையாக தாக்கும். இதை மறைக்காமல் வெளியில் போகிறதே இல்லை நாங்கள். அங்கே பொக்கட்டுக்குள்ளே கையை போட்டுருவோம், ட்ரௌசர் போட்டு போகல, இந்த கையை பொக்கட்டுக்கு போட்டுருவோம். ஏ வெளியில் வச்சுருந்தா கையெல்லாம் அப்படியே ஊசு ஊற்றுற மாதிரி கூல். பொக்கட்டுக்கு கையை போட்டுக்கு நடக்கிறது இங்கே ஃபேஷன், அங்கே வேறு வழி இல்லாமல் ஓட்டிக்கு போகிறோம். இங்கே இந்த ஹோட்டலில் இந்த வெயிலுக்குள்ளே ஒருத்தர் கையை கட்டி கோட்டை போட்டு அப்படியே பொக்கட்டுக்கு கையை போட்டுக்கு போனால் வெள்ளக்காரன் பார்த்து சிரிப்பா, என்ன பேயண்டா இந்த கூல், அந்த கூலுக்குள்ளே இருக்கிறோடு இந்த ஹோட்டலுக்குள்ளே போட்டுக்கிறான். வெள்ளக்காரன் இங்கே வந்தால் எப்படி இருக்கிறான், கோட் போட்டுக்குள்ளாத்துறான்? எல்லாம் கலட்டி எறிஞ்சோண்டு சொரு மெல்லிய டீஷர்ட்டை போட்டுக்கிட்டு சும்மா காற்றுறாகத்தான் போகிறேன். ஏன் இங்கே எப்படி அதை போடுறது? அந்த கிளைமேட்டுக்கு போகிறோம். நம்ம ஃபேஷனுண்டு அதை நினைக்கிறோம். கரண்டை காலுக்கு மேலே போட்டு தான் சாக்கிர் நாக்கிர் இந்த உலகமெல்லாம் சுற்றி வர்றார். பீஸ் டிவி வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு டிவி, கரண்டை காலுக்கு மேலே தான் ட்ரௌசர் போட்டுக்கு பேசுகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்டா, அது அசிங்கமாக இருக்குமா? ஒரு அசிங்கம் கிடையாது. நீ விடு, அதான் ஸ்டைல். நமக்குண்டு ஒரு போலீஸ் பொசிஷன், நமக்குண்டு ஒரு போலீஸ், நமக்குண்டு ஒரு ஸ்டைல் இருக்கணும், நமக்குண்டு ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும், நாம் இப்படித்தான் அப்படின்னு கொடுத்துக்கு போவோம். சீக்கி என் தலைப்பா கட்டிக்கு போகிறான், அவன் ஃபேஷன் பார்த்துருக்கலாமே. பாகிஸ்தான்காரன் புழப்பிச்சுப்பா போகிறான், அவன் ஃபேஷன் பார்த்துருக்கலாமே. அது பாகிஸ்தான் யூனிஃபார்ம் புழப்பிச்சுப்பா. சவுதியில் நடி வச்சுப்பா, அது அவன் யூனிஃபார்ம். ஓமானில் ஓமானில் தலையில் சுற்றுவான் ஒரு சுத்தோண்டு, என்ன அசிங்க ஆஃபீஸர். ஓமான் போலீஸு ஓமான் ஏர்போர்ட்டில் போய் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற கவர்மெண்ட் சேவனை பார்த்தோன்னே நமக்கு அதிசயமாக இருக்கு. என்னடா அது, ஒரு நான் ஒரு சாரனை தூக்கி தலையில் இப்படி சுற்றினா எப்படி இருக்கும்? அதை ஒரு கோலக்க மாலக்க அப்படியே சுற்றி போட்டு ஆஃபீஸர் வேலைக்கு போவான். அவனுக்கு அதான் இஸ்டாயில், அது அவன் யூனி, அது அவன். நாம் என்ன நினைக்கிறோம்டா, சில உடுப்புகளில் நாங்கள் நிராகரிக்க இல்லை. அப்போ பிள்ளைகள் ஸ்டைலன் வருவான், இல்லைம்மா இது ஹராம், இப்படி தான் உடுக்கணும், இப்படி படம் இருக்கிற டிஷர்ட் போடக்கூடாது, இதில் திரைப்படத்தோட பேர் இருக்குது, பின்னுக்கு விஜயிற போட்டோ இருக்குது, வேணாம் மகன் கூடாது, ஆஹா ஆஹான்ஸ்னா ஏற்றுக்குவான் பிள்ளைகளை. இப்படியே நாங்கள் வளர்த்து வந்துட்டோம்டா, நாங்கள் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக உருவாக்கலாம். இல்லாட்டி கேர்லஸ்,